மயிலாடுதுறையில் வளர்ப்பு நாய் ஒன்று கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வருவது பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. திருவிழந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் புளோமினா மேரி அலெக்சாண்டர் தம்பதியினர். குழந்தை இல்லாமல் வாழ்ந்து வந்த இந்த தம்பதியினரின் குடும்பத்தில் தாயை பிரிந்த நாய்க்குட்டி ஒன்று வந்து சேர்ந்துள்ளது. அந்த நாய்க்கு அப்புக்குட்டி என பெயரிட்டு தங்களது முதல் குழந்தையைப் போல அன்பு காட்டி வளர்த்து வருகின்றனர். அப்புக்குட்டி அதன் தனிப்பட்ட குணாதிசயங்களால் அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒரு கூடையை கொடுத்து கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வர சொல்லி அதில் சீட்டு எழுதி போட்டால் கூடையை வாயில் கவ்விக்கொண்டு கடைக்கு சென்று தேவையான பொருட்களை அப்புக்குட்டி வாங்கி வருகிறது. மேலும் பிலோமினா மேரியிடம் அடம் பிடித்து ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிச் சென்று வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடும் இந்த அப்புக்குட்டி மதிய வேளையில் பிரியாணி மட்டுமே உண்கிறதாம். மேலும் மாலை வேளையில் ஸ்கூட்டியின் முன்பு அமர்ந்து கொண்டு ஒரு ரவுண்டு வர வேண்டும் என்பது அப்புக்குட்டியின் அன்பு கட்டளையாம். மேலும் வீட்டிற்குள் வெளியாட்கள் யாரையும் அனுமதிக்காமல் ஒரு வளர்ப்பு மகனைப் போல குடும்பத்தோடு ஒன்றிவிட்டு அப்புக்குட்டியை அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். இது எங்களுக்கு தெருவில் வந்து நாய் வந்து எங்கள் வாசலில் வந்து சும்மா படுத்து கிடந்தது. ஒரு சாதம் எதுவும் போட்டுருந்தோம் அப்படியே உள்ளே வந்தது. 5 வருஷமாக பிள்ளையாச்சு, எங்களுக்கு குழந்தை கிடையாது. அதை தான் பிள்ளைன்னு வச்சு பிள்ளையான்னு பார்த்து வளர்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அதுதான் பிள்ளை. எங்களுக்கு சொத்து சம்பாதிச்ச சொத்து அதுக்கு தான் போட்டு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து. பிரியாணி தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டான், யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டான். ஒரு எங்களால் முடியலன்னா ஒரு கடைக்கு போக சொன்னால் பையில் போட்டு வாசல் தான் கடையில் பைய கொடுத்தோம்னா அனுப்பி எதாவது வாங்கிட்டு வருவோம், சாப்பிடுவோம், அது உள்ளே கொண்டு வைப்போம். வெளியில் யார் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டான். பிள்ளையாட்டம் வீட்டில் இருக்கான், அவன் தான் எங்களுக்கு பிள்ளை. அதனால் எங்களுக்கு அவன் தான் சொத்து எங்களுக்கு.